வணக்கம். புதியுகம் மதியம் ஒரு மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். புதியுகத்தின் அன்பு உறவுகளுக்கு மங்களம் பொங்கும் பொங்கல் போல உங்கள் வாழ்வில் மேன்மைகளை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கல் விழாவை முன்னிட்டு இல்லம்தோறும் பொங்கலிட்டு இவ்வாண்டு இன்பம் பொங்கும் ஆண்டாக அமைய வேண்டி மக்கள் வழிபாடு செய்து கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வரும் சில காட்சிகள் உங்களுக்காக. தஞ்சை கிராமங்களில் பொங்கல் பண்டிகையை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வயல்வெளிகளில் விவசாயிகள் புது அடுப்பில் புதுப்பானை வைத்து மஞ்சள் கொத்து கட்டி அறுவடை செய்த புது நெல்லில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். ஆண்டு முழுவதும் நடைபெறும் உழவு தொழிலுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலை முதலே கரூர் மாவட்டம் முழுவதும் பொதுமக்கள் தங்களது வீடுகளில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். புத்தாடை அணிந்து வீட்டு வாசலில் புதுப்பானை புத்தரிசியிட்டு பொங்கல் வைத்தனர். பொங்கல் பொங்கி வரும் நேரத்தில் குழந்தைகளும் சிறுவர்களும் பொங்கலோ பொங்கல் என்று கூறி மகிழ்ந்தனர். தொடர்ந்து பொங்கலை சுவாமிக்கு படைத்து வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த பெருமுளை கிராமத்தில் பொதுமக்கள் தங்கள் வீட்டின் முன் வண்ண கோலமிட்டு புத்தாடை அணிந்து செங்கரும்பு வைப்பு புதுப்பானைகளில் மஞ்சள் கொத்து கட்டி பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபட்டனர். இளைஞர்கள் தாரை தப்பட்டையுடன் இசை வாத்தியங்களை ஒலித்து மகிழ்ந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. வேப்பந்தட்டை கிராமத்தில் புதுமண தம்பதிகள் புத்தாடை அணிந்து புதுப்பானையில் பொங்கல் வைத்து படையலிட்டு வழிபாடு செய்து தலை பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தனது இல்லத்தின் வெளியில் பொங்கல் வைத்து பண்டிகையை கொண்டாடினார். அனைவருக்கும் முதற்கண் எனது உளம் கனிந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சில முக்கிய செய்திகளை தற்போது காணலாம். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. வாடி வாசலில் அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் அடக்கி வருகின்றனர். பிடிபடாத காளைகளுக்கும் காளைகளை அடக்கும் காளையர்களுக்கும் பரிசுகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. நாகூர் ஆண்டவர் தர்காவின் 465 ஆண்டு கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனம் பூசும் வைபவம் இன்று அதிகாலை நடைபெற்றது. கந்தூரி விழா கடந்த 4 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் நேற்றிரவு நாகையிலிருந்து புறப்பட்டு நாகூர் வந்தடைந்தது. இன்று அதிகாலை தர்கா பரம்பரை கலீஃபா மஸ்தான் சாஹிப் பாண்டவர் சமாதிக்கு சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழர் திருநாளில் மண்பானையில் பொங்கல் வைத்து படையலிடுவது வழக்கம். ஆனால் காலப்போக்கில் மண்பானையில் பொங்கல் வைக்கும் முறை குறைந்து பெரும்பாலான வீடுகளில் குக்கரில் பொங்கல் வைக்கும் முறை புகுந்துவிட்டது. பொங்கல் பண்டிகையின் போதாவது மக்கள் மண்பாண்டங்கள் வாங்குவார்கள் என விதவிதமான மண்பாண்டங்களை செய்து குவித்து வைத்துள்ளனர் மண்பாண்ட தொழிலாளர்கள். பண்ருட்டி பகுதியில் வாடிக்கையாளர்கள் வரவுக்காக மண்பாண்ட தொழிலாளர்கள் காத்திருக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பொங்கல் பண்டிகை சிறப்பு மாட்டுச் சந்தையில் பால் மாடுகள் இளம் கன்றுகள் அதிக அளவில் விற்பனைக்காக வந்திருந்தன.
கறவை மாடுகள் 40,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் வரையிலும் வளர்ப்புக்கான இளம் கன்றுகள் 10,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டன. இன்று 11 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அண்மையில் திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு பொங்கல் வைப்பது குறித்தும் பொங்கல் பண்டிகையின் பாரம்பரியம் குறித்தும் எடுத்து விளக்கி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. சபரிமலையில் இன்று மாலை நடைபெறும் மகரஜோதி தரிசனத்தை காண ஐயப்ப பக்தர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். இன்று மாலை 6 மணிக்கு பொன்னம்பலமேட்டில் தெரியும் மகரஜோதியை பக்தர்கள் தரிசிக்க ஏதுவாக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.